உலகம் மூலம் தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம், டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கார்டு ரீடரில் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு நம்முடைய பின் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணுவோம். இப்படி என்ட்ரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிடும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வரக்கூடிய கார்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டெக்னாலஜி இல்லையாமே இது எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்சாக்ஷன் நடந்துருமாமே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஃபாக இது மாதிரி கார்ட்ஸ் வந்து நிஜமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ நமக்கு வந்து தேவை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசியும் பாருங்கள், பிடிச்ச லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பர் வந்து சொன்ன விஷயம் உண்மைதான். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த கார்டு மிஷினுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்முடைய கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு நம்முடைய பின் நம்பர் என்ட்ரி பண்ணலாம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆல் ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்துட்டு இருந்து. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு 2000 ரூபாய்க்குள்ள நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணமுனா நீங்கள் ஜஸ்ட் கார்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சா போதும் அந்த கார்டு மிஷினுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்துடும். ஸோ இது இப்போ புதுசாக வந்துருக்க கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவைலபிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா NFC ஃபீச்சர் பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதே சேம் டெக்னாலஜி, அதே ரேடியோ டிரான்ஸ்மிஷன் ஃப்ரீக்வன்சி கொண்ட அதே விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்துட்டு இருக்க கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது விசா மற்றும் மாஸ்டர் கார்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்தை வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ விசா பார்த்தீங்கன்னா வந்து பே வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாஸ்டர் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து பே பாஸ் கான்டாக்ட்லெஸ் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா வந்து கான்டாக்ட்லெஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கார்டு அந்த கார்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வைஃபை சிக்னல் எல்லாம் எப்படி கொடுப்பாங்க, ஸோ அதே மாதிரி வேஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதில் நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த கார்டுகளையும் இதே மாதிரி வேஃபார்ம் இருக்கும். ஸோ அப்போனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து கார்டுக்கும் அந்த மிஷினுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்க மாதிரி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்சாக்ஷன் நடந்துடும். அதை தாண்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்சாக்ஷன் ஆனது நடக்காது. இப்போ இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்காக மெயினாக இந்த டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து 60% மேற்பட்ட ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 2000 ரூபாய்க்குள்ளதான் பார்த்தீங்கன்னா வந்து நடந்துகிட்டு இருக்கான். ஸோ இதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம், ஏன்னா சர்வர் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். நிறைய ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சர்வஸும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 2000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து NFC நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நிறைய மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து NFC சப்போர்ட் இருக்கு, கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து NFC சப்போர்ட் இருக்கு. அப்ராட்ல பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் இந்த NFC சப்போர்ட் வந்து இப்போ வந்து அவைலபிளாக இருக்கு. இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 60% மேற்பட்ட ட்ரான்சாக்ஷன் இதுக்குள்ளே நடக்கிறதுனால இந்த 2000 ரூபா வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். எந்த ஒரு பின் நம்பர் நம்ம வந்து எட்டி பண்ண தேவையில்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10000 ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஆனது கொடுத்துருப்பாங்க. ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட் டைமில் நீங்கள் வந்து 2000 ரூபாய் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிலேயே ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடியெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஸ்வைப் பண்ணுவோம், பின் நம்பர் என்ட்ரி பண்ணுவோம். அப்போ நிறைய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின் நம்பரை வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃப்ராட்லண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, இப்போ நம்மளுக்கு வந்து சிப் வச்ச கார்டு வந்து நிறைய வந்துருச்சு. அதனால் ஃப்ராட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விர்ச்சுவல் கீ கொடுக்குறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு வேறு விர்ச்சுவல் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து பிரச்சனை கிடையாது. பட் பாதுகாப்பு இல்லாத விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இந்த கார்டு எடுத்துகிட்டு போட்டு நீங்கள் 4 சென்டிமீட்டருக்குள்ளே அந்த கார்டு மிஷின் பக்கத்தில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்சாக்ஷன் நடந்துருது. ஸோ இப்போ நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணிருக்கோம் முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது மாதிரி கார்டு ரேட் சம்மந்தப்பட்ட மிஷின்ஸ் ஏதாவது வந்து பக்கத்தில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மேக்ஸிமம் இது மாதிரி கார்டு ரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்க ஹோல்டர்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கையிலும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு விதத்திலும் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்குது அவசியம் என்னன்னா, இப்போ உங்கள் வேலை உங்களாண்ட இருக்க கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னும் போது அந்த கார்டு வச்சு ஏதாவது ட்ரான்சாக்ஷன் அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை மெசேஜ் ஆனது வரும் உங்கள் மொபைலுக்கு. அப்போ உடனடியாக அந்த மெசேஜை நீங்கள் வந்து பார்த்துட்டு அந்த சம்மந்தப்பட்ட ஒரு கஸ்டமர் கேருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி என்ன பண்ணலாம்னா உங்கள் கார்டு வந்து நீங்களே பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 2000 ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ட்ரான்சாக்ஷன் நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து தடுத்துக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து கார்டோட பின் நம்பர் நீங்கள் மறந்துட்டாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 2000 வரைக்குமாவது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பர்ச்சேஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும். ஸோ கான்ட்ராக்ட்லெக்ஸாக நம்முடைய கார்டிலிருந்து யார் வேணாலும் 2000 ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது இதுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்கணும் அப்படின்றதும் அவங்க தான் நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லணும். ஒருவேளை இதுக்கான தீர்வுகள் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மெர்ச்சன்ஸ்கெல்லாம் இந்த என்எஃப்சி சப்போர்ட் கொண்ட இந்த கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. மேக்ஸிமம் வேர்ல்டு வைட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மில்லியனுக்கு மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்கதாகவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான தீர்வுகளை இந்த வீடியோவில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கு, அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் அடுத்த டைம் நம்மளை புதிய வீடியோ சந்திக்கிறேன். நிறைய உங்களுக்கு வீடியோ நானும் ரொம்ப நன்றி, வணக்கம். Are you listening? Damn.